திருச்சி முக்கொம்பு மேலாணையில் நடைபெற்று வரும் தற்காலிக பணிகள் 12வது நாளாக நடைபெற்று வருகின்றன. இதனை அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன், வளர்மதி ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், முக்கொம்பு மேலாணையை ஆய்வு செய்த எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், தற்காலிக பணி 40% தான் முடிவடைந்திருக்கிறது என்று குற்றம் சாட்டினார். ஆனால் 80% பணிகள் முடிந்துவிட்டது. தற்போது நீர்வரத்து குறைவாக இருப்பதால் இன்று அல்லது நாளைக்குள் பணிகள் நிறைவடையும் என அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தெரிவித்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையின்படி இராணுவ குழுவினர் இன்று தற்காலிக பணிகளை ஆய்வு மேற்கொண்டனர். இந்த பணிகள் மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று இந்த பணியை தொடருங்கள் என இராணுவ குழுவினர் தெரிவித்ததாக அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தெரிவித்தார். திருச்சி முக்கொம்புவில் உடைந்த கொள்ளிடம் கதவணையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், அக்கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினரும் எம்பியுமான டி கே ரங்கராஜன் ஆகியோர் பார்வையிட்டு நடைபெறும் பணிகள் குறித்து கேட்டறிந்தனர். இதனையடுத்து செய்தியாளரை சந்தித்து பாலகிருஷ்ணன் பேசினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது கும்பக்கரை அருவி. இந்த அருவிக்கு வரும் நீரானது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பெய்யும் மழையினால் வருகிறது. கடந்த சில மாதங்களாக போதிய மழை இல்லாததால் மிகவும் குறைந்த அளவில் நீர் வந்தது. இதனால் அந்த பகுதியில் பகல் நேரங்களில் வன விலங்குகள் நீர்நிலைகளை தேடி அதிகம் வருவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி வனத்துறையினர் கும்பக்கரை அருவிக்கு செல்ல இன்று முதல் தடை விதித்துள்ளனர். மேலும் மழை பெய்து நீர்வரத்து அதிகரித்தால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் உடையப்பன் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மண் நாராயண கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து நடைபெற்ற ஊர்வலத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் கே டி பச்சைமால் தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற உரியடி நிகழ்ச்சியுடன் விழா நிறைவு பெற்றது. திருச்சி முக்கொம்பு அணையில் நடைபெற்று வரும் பணிகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த தற்கால பணிகள் இன்னும் ஓரிரு நாட்களில் நிறைவடையும் என தெரிவித்தார். இந்நிலையில் திமுக ஆட்சியில்தான் முக்கொம்பு அணை கட்டப்பட்டதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன பதில் சொல்லப் போகிறார் என்று அமைச்சர் விஜயபாஸ்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பெருங்காடு கிராமத்தில் உள்ள ஆதிவாசி மக்களுக்கு இலவச மரக்கன்று மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் அன்றாட பணிகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. லயன் கிளப் தலைவர் அருண் தலைமை வகித்தார். லயன் கிளப் செயலாளர் அப்பாஸ் முன்னிலை வகித்தார். சமூக பணி அமைப்பாளர் சபரினா அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் சன் அரிமா சங்க பட்டையைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் மரக்கன்றுகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கி பேசினார். இந்நிகழ்ச்சியில் சன் அரிமா சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், ஆதிவாசி மக்கள் உட்பட 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் 1000 மேற்பட்ட கோழிப் பண்ணைகள் உள்ளன. இவற்றின் மூலம் நாள்தோறும் லட்சக்கணக்கான முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தற்போது முட்டையின் தேக்கம் குறைவடைந்து உள்ளதால் அவற்றின் விலை குறைய வாய்ப்பில்லை என்று கோழிப் பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் அருகே உள்ள விசானம் பகுதியில் கால்நடைகளுக்கான 15வது சுற்று கோமாரி தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. முகாமினை மாவட்ட ஆட்சியர் ஆசியம் மரியம் தொடங்கி வைத்தார். முகாமில் குறைந்த அளவிலான கால்நடைகளை விவசாயிகள் அழைத்து வந்தனர். வியட்நாமில் நடைபெறவுள்ள நட்புறவு கழக கூட்டுறவு கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்தவரும் இந்திய நட்புறவு கழக கூட்டுறவு நிர்வாகியுமான தமிழரசன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் ரயில் மூலம் சென்னையிலிருந்து வியட்நாம் குழுவினருடன் பயணம் மேற்கொள்கிறார். இதற்கான வழி அனுப்பும் விழா ரயில்வே நிலையத்தில் நடைபெற்றது. AITUC மாநில துணைத் தலைவர் அப்பாசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு சமூக அமைப்பினர், தொண்டு நிறுவன நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பள்ளியில் பயிலும் மாணவர்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி நடத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தாலுகா சதுரங்க கழகம் சார்பில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி UBMS பள்ளியில் நடைபெற்றது. 6 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் 300 மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். மாலை தொடங்கிய போட்டி இரவு வரை நடைபெற்றது. சுற்றுச்சூழல் மேம்பாடு மற்றும் மரம் வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு விதைகள், பென்சில்கள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியில் 9 ஆண்கள் பிரிவில் அபிஷேக் முதலிடம் பிடித்தார். பெண்கள் பிரிவில் வனிதா முதலிடம் பிடித்தார். 11 ஆண்கள் பிரிவில் ஹரிஷ் முதலிடமும், பெண்கள் பிரிவில் சுபாஷினி முதலிடமும் பிடித்தனர். 17 ஆண்கள் பிரிவில் சக்தி கிரண் முதலிடத்தையும், பெண்கள் பிரிவில் பொன் வர்ஷா முதலிடத்தையும் பிடித்தனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில்பட்டி தாலுகா சதுரங்க கழகத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கண்தானத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோவில்பட்டியின் கண்தானம் இயக்கம் சார்பாக நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியில் 1000 மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு கண்தான விழிப்புணர்வு பேரணியை கோட்டாட்சியர் விஜயா கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.
இந்த பேரணியானது மெயின் ரோடு, மார்க்கெட் ரோடு, புது ரோடு மற்றும் எட்டயபுரம் வழியாக சென்று காந்தி மைதானத்தில் நிறைவு பெற்றது. மக்கள் கண்தானம் செய்வதால் ஏற்படும் பயத்திலிருந்து விடுபட வேண்டும், மக்கள் தாமாக முன்வந்து கண்தானம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டதாக நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் ஸ்ரீ விநாயக ரமேஷ் கருத்து தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.